அறவே மிஷன் இல்லாம வாழ முடியாத பிள்ளைய வந்து மிஷன் எல்லாம் கழட்டி சொந்தமா பிரீத் பண்ண வச்சு இப்ப கம்ப்ளீட்டா நார்மல் க்ரோத்தோட இருக்கு அவ. Praise Lord everyone. இன்றைக்கி நான் யாரை பற்றி சாட்சி சொல்ல போகிறேன்னா என்னோடய மக என்னோடய பேபி இவங்க தான் செகண்ட் பேபி இவங்க எல்லாயாமிக்கா இவங்க இவங்க வந்து நார்மலாக இப்போ நார்மலாக இருக்காங்க ஆனால் இவங்க பிறந்தது அப்படி இல்லை இவங்க 25 weeks பிறந்தாங்க விச் இஸ் 6 months சிவியர் மைக்ரோ ப்ரீமிச்சர் இவங்க டாக்டர் சொன்னாங்க எந்த ஹோப்பும் கொடுக்கல காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க இவங்களை பேபியை காப்பாற்ற முடியாது நம்ம மம்மியை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம் பேபிக்கு நம்மளுக்கு பேபிக்கு லைஃப் கொடுக்குற அந்த அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இல்லை பத்தாத குறைனால நம்ம பேபி எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே இம்மெச்சர்ட் எல்லாமே இம்மெச்சர்ட் எதுவுமே வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகலை அவங்களோட லங்ஸ் டெவலப் ஆகலை அவங்களோட அந்த பிரெயின் செல்ஸ் எதுவுமே எதுவும் எந்த இதுவுமே இன்னும் சரியாக டெவலப்மெண்ட் ஆகலை 3 times வந்து லேபர் ரூம்க்கு இறங்கினேன் அதுவும் வந்து அவங்க பிறந்த வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன் வீக் முன்னுக்கே வந்து என்னோடய வாட்டர் பேர்ஸ்ட் ஆயிடுச்சு வாட்டர் உள்ளுக்கு வந்து எம்னோட்டிக் ஃப்ளூட் இல்லாமல் தான் அவங்க 1 week சர்வைவ் பண்ணாங்க வயிற்றுக்குள்ள ஆண்டு செஞ்ச மொதல் அற்புதம் இவங்களுக்கு அப்புறம் அவங்க பிறந்த கையோட அழுவில் டாக்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட காட்டில் என் பேபி உயிரோடு இருக்கா எதுவுமே என்கிட்ட சொல்லலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி ராத்திரி 12:00 வந்து ஹஸ்பண்ட் பார்த்தப்ப டாக்டர் சொன்னாங்க அவங்களோட ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கு ஸ்டேபிளாக இல்லை இவங்களுக்கு வந்து இவங்களோட அந்த லங்ஸ் எல்லாம் ரொம்ப வேர்ஸ்டாக இருந்துச்சு வெளியே வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெராய்ட் குத்தி அவங்க உயிரோடு இருந்தது அந்த மிஷினால் தான் அந்த அந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டா அவங்க அந்த மிஷின் பேர் வென்டிலேட்டர் அது ஆஃப் பண்ணிட்டா இவங்களுக்கு உயிர் இல்லை அப்படி தான் டாக்டர் சொன்னாங்க பிரெயின் இன்டர்னல் ப்ளீடிங் இருந்துச்சு விச் இஸ் 4th stage ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் அதான் கடைசி ஸ்டேஜ் இன்டர்னல் ப்ளீடிங் அந்த ப்ளீடிங்னால அவங்களுக்கு சீஸ் வச்சிச்சு மண்டையில் பிரெயின் இன்ஃபெக்ஷன் ஆச்சு டாக்டர் சொன்னாங்க மற்ற பிள்ளைங்க மாதிரி அவங்க டெவலப்மெண்ட் இருக்காது ரொம்ப ஹோப் விற்காதீங்க இப்போ வரைக்கும் ரொம்ப ஹோப் விற்காதீங்க இவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க மற்ற பேபிஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படியே அவங்க பொழைச்சாலும் ரொம்ப கஷ்டம் அப்படியே பொழைச்சாலும் மற்ற பேபி மாதிரி இருக்க மாட்டாங்க பெட்ரீடனாக இருப்பாங்க தபேரா வந்து எங்களுக்கு வந்து என்னோடய சித்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இங்கே வந்து வர சொல்லி பாப்பா கூட்டு போலன்னா போல நீ ஒன்று விசுவாசத்தோட போ மனுஷவங்களை நம்பாத ஆண்டோரை நம்பி போ அப்படின்னு சொன்னாங்க நான் ஆண்டோர் மேலே நம்பிக்கை வச்சு இங்கே வந்தேன் லாஸ்ட் இயர் அக்டோபர் வந்தேன் இவங்க பிறந்தது செப்டம்பர் லாஸ்ட் இயர் அக்டோபர் இங்கே வந்தேன் வந்து இவங்களுக்காக ப்ரே பண்ணேன் பாஸ்டர் ஜோனதன் வந்து ஆண்டோர் மூலமா ஒரு வார்த்தை கொடுத்தாரு எனக்கு ஒரு மிராக்கிள் பேபி நடக்க போது கிடையாது இதுக்கு முன்னுக்கு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்கங்க வந்து இங்கே ப்ரே பண்ணி நான் போனது நெக்ஸ்ட் டேலேருந்து எந்த நெகட்டிவான வார்த்தையும் வரல ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொண்டு வந்தார் டாக்டரே யோசித்தாங்க எப்படி இவளுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு டாக்டரை இப்போ இவ்வளோ கூப்பிடுறதே வந்து இப்போ மிராக்கிள் பேபி அப்படின்னு நான் சொன்னேன் நான் அவர்கிட்ட நான் டாக்டர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன் சயின்ஸ் மெடிசன்ஸ் காப்பாற்ற முடியாது இல்லை சொல்ல ப்ரிடிக் பண்ண முடியாது வந்து ஆண்டவரால் முடியும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணி சொன்னேன் நான் என் மனசில் ஒரு இது வச்சேன் நான் இங்கே ப்ரே பண்ணி அவளுக்காக இங்கே நான் சுகம் பெற்றுக்கொண்டு போனேன் கண்டிப்பாக அவளை தூக்கிட்டு வந்து இங்கே ஒரு சாட்சி சொல்லுவேன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாஸ்டர் ஜோனதனுக்கும் பாஸ்டர் எமானுவேலுக்கு இங்கே உள்ள க்ரூவுக்கு ரொம்ப நன்றி இப்போ இவள் இங்கே இருக்கா 9 months பேபி இப்போ அறவே மிஷின் இல்லாமல் வாழ முடியாத பிள்ளைய வந்து மிஷின் எல்லாம் கழட்டி சொந்தமாக பிரீத் பண்ண வச்சு இப்போ கம்ப்ளீட்டாக நார்மல் க்ரோத்தோடு இருக்கா அவன் ஆண்டவருக்கு தான் நன்றி